ஏய் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருப்பீங்க? எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஆர்ட்ஸ்ல இருக்க சில காமெடிகள். என்னடா என்ன பண்றீங்க, ஒரு பொருளை விற்கிறதுக்கு இப்படிலாம் கூட ஆர்ட்ஸ் விளம்பரம் கொடுக்குறாங்களா அப்படின்னு தான் சில ஆர்ட்ஸ்ல இருக்க காமெடிகளை பத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வளர்றே நல்லாவே தெரியுது. அது கூடவே இந்த செல்லு வந்துட்டு இன்னைக்கு வெற்றிகள் லெவலில் தான் இருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி வைக்கிறது, அதாவது 19:6 என்னமா வரும்னு நினைக்கிறேன் யூடியூப்க்கு, இத்தனை வீடியோ போட்டு அது கூட தெரியல. சரி, அந்த இதில் வைக்கிறது வந்து இன்னைக்கு செல்லு 2 times கீழே விழுந்துருச்சுங்க. அதை நான் காமிக்க முடியல, இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் பயம். 3வது time கீழே விழுந்து ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு பயம். ஏன்னா நம்மகிட்ட ட்ரைபட் இல்லையா, அதனால் அப்படியே நம்ம ஜன்னல் கம்பியில் சாய்ச்சி வச்சாச்சு. இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாப்பா சாமிகளா, அதனால் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்கடா. அடுத்த வீடியோவில் நான் ரெகுலராக எப்பயும் போல் அந்த சைஸ்லேயே வச்சிடறேன். எப்படி வச்சு எடுக்கிறோன்னு பார்க்காதீங்க, என்ன எடுக்கிறோன்னு பாருங்க. நல்லா இருக்கல, இதுக்காண்டியே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணு. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. பொதுவாக அந்த குழந்தைகள் எல்லாமே என்னத்துக்கு அழுகுது அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. பசிக்காக அழுகுதா, இல்லை எறும்பு எதுவும் கடிச்சு அழுகுதா, இல்லை பெற்றவங்களுக்கு வேலை வைக்கிறதுக்காண்டியே அழுகுதா அப்படின்னு நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. அப்படி உங்கள் குழந்தை ஏதாவது ஒரு அழுகிற நேரத்தில் அந்த குழந்தையோட அழுகையை நீங்கள் நிப்பாட்டணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்படியே சூப்பரில் அந்த விச்சு தைலத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு தேய்ச்ச உடனேயே குழந்தையோட அழுகை நின்று போச்சுங்க. வாவ், இப்படியெல்லாம் அதை கண்டுபிடிக்கிறாங்க பொருள் பார்த்தீங்கல்ல. உங்கள் குழந்தையும் இது மாதிரி அழுதான், அந்த தைலத்தை எடுத்து கொஞ்சமாக அப்படியே நெஞ்சிலையும் அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி குறுக்கிலையும் கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க, குழந்தை அழுக போயிடும். இது அது வயிறு இங்க கொஞ்சம் தள்ளி என்னத்துக்கு அழுதுன்னு கூட தெரியாம அந்த தைலத்தை தேய்ச்சமே குழந்தை அழிய நிப்பாட்டிருமா. என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். பிள்ளை சரியா சாப்பிடாம கூட படிக்கிறதுக்கு இவ்வளவு ஆர்வமா காலேஜ் கிளம்பி போறாளே, அவ காலேஜ் கிளம்பி போறாள இல்ல பாய் பிச்சு வெயிட் பண்றான்னு வேகமா போறாளான்னு யாருக்கு தெரியும். அடடே, என்ன ஒரு ருசி நம்ம அமுல் நெய்ல. பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அந்த வண்டியை எடுத்துட்டு போனவ கூட மறுபடியும் மறுவாய் கேட்க வீட்டுக்கு வர்றானா, அது வரைக்கும் அவங்க அம்மா அந்த தட்டத்துக்கிட்டு ரோட்லயே நிக்கிறாங்கன்னா அமுல் நெய்னா சும்மாவா? ஏண்டா விளம்பரமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமடா. இதே ஒரு விஷயம் இப்ப எங்க வீட்டுல நடந்துருச்சு வச்சுக்கோங்க, எங்கேயாவது அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன்னா எல்லா வீட்டிலயும் நடக்கிறது என்ன, வெளியே போறேன்னா சாப்பிட்டு போடா, 2 சாப்பிட்டு போட அப்படிமா, இல்லமா எனக்கு வேணாமா நான் வசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவான். வெளியே போன பிறகு பசி இருக்கேன், மறுபடியும் நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்தா ஏடா எழுவட்ட பயல உனிதான் நான் சாப்பிட்டு போச்சுன்னு இல்லை முதல்ல, இப்ப சோறு ஒண்ணும் இல்ல, பழைய சோறு வேணாருக்கு இப்ப சாப்பிடலன்னு தண்ணி குடிச்சிட்டு மதியம் ஆக்கிறேன் வந்து சாப்பிட்டுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் நம்ம வீட்டுல நடக்கும். இங்க என்னன்னா இவங்க போயிட்டு வர்ற வரைக்கும் அவங்க அம்மா ரோட்லயே நிப்பாங்களா, இவங்களோட மக வரும் அப்படின்னு. ஒருவேளை அமுல் நெய்ய வாங்கி அதுல தோசை சுட்டா நம்ம அம்மா எல்லாம் நம்ம மேல பாசமா இருப்பாங்களோ? இருப்பாங்க, எதுக்கு ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்கப்பா, நமக்கு வேணாம் நமக்கு என்னையே போதும். அம்மா இன்னும் 2 கரண்டி நெய் எக்ஸ்ட்ரா ஊத்துங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்கன்னா அந்த நெய்யில எவ்வளவு சுவையும் எவ்வளவு ருசியும் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க மக்களே. இதே ஒரு விஷயம் நம்ம அம்மாட்ட கேட்டோம்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அம்மா 2 கரண்டி என்ன சேர்த்து கொஞ்சம் முருகலா தோசைய ஊத்துமா அப்படின்னு சொன்னோம்னா தோசை வராது அங்கிருந்து, தோசை சட்டியே அங்கிருந்து பறந்து வரும். ஏன்னா உனக்குலாம் தோசை சுட்டு போடுறதே பெருசு, இதுலயும் எக்ஸ்ட்ரா 2 கரண்டி என்ன கேக்குதோ உனக்கு, போடுறத தின்னுட்டு ஃபர்ஸ்ட் வேலைக்கு போடாம போத அப்படின்னு நம்ம வீட்டுல நடக்க. இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் விளம்பரத்துல மட்டும்தான் நடக்க. என்ன ரசம் அடடா, என்ன ஒரு விளம்பரம், புருஷன் என்ன ரசம்னு கேட்க அதுக்கு பதிலா கொண்டாட்டி நம்ம ஆட்சியிலே செய்த மிளகு ரசம் பதில் சொல்ல, இவங்க 2 பாடுற பாட்டை கேட்டாலே அந்த ரசத்தை சோத்துல ஊத்தி பெனஞ்சு அடிக்கணும் போல ஆசை வருது. அம்மா தர ஆட்சி ரசத்தை அப்படியே சூப் மாதிரி குடிப்பேனே.
அப்படியே குடிப்பீங்களா? பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரசத்தை அப்படியே குடிப்பாங்களா? அப்ப என்ன சுவை அந்த ரசத்துல இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல இருக்க முக்காவாசி பேருக்கு அந்த ரசத்தை பார்த்தா விஷத்தை பாக்குற மாதிரி, எதிரிய பாக்குற மாதிரி பாப்பானுங்க. ரசத்தை பார்த்தா பல நாள் பட்டினி கிடந்து நாங்க செத்தான்னு சாவுமே தவிர, ஒரு நாள் இந்த ரசத்துல நாங்க கைய வைக்க மாட்டோம்னு இன்னமும் குறிக்கோளா நாங்க சுத்தி தர்றோம். எங்க கிட்ட வந்து மிளகு ரசம், அரிசி பொடிக்கிற சொலகு ரசம்னு பிரிண்டர் போட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிலைமைக்கு நிறைய வீட்டுல நிறைய பிரச்சனைகள், நிறைய சண்டை வர்றதுக்கு காரணமே இந்த மாமியார் மருமக அப்படிங்கிற ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான். இந்த மாமியார் மருமகள் சண்டை எப்ப தீரும், இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா, நிரந்தர தீர்வே இல்லையா அப்படின்னு யோசிக்கிற கணவரா நீங்க, இந்த விளம்பரம் உங்களுக்காண்டி தான். இப்ப என்ன சொன்ன, என்ன பொடி இப்ப நீங்க சொன்னீங்க? மருமகளுக்கு நிரந்தர தீர்வு என்னடா பண்றீங்க, சாம்பார்ல எதுக்குடா பல்லுப்பொடி போடுறீங்க? என்னம்மா அவ்வளவு விறப்பா இருந்த ஒருவாய் சோத்துக்கு இப்படி ஆயிட்ட? எல்லாம் யாரால, நம்ம தஞ்சார் சாம்பார் பொடியாலதே. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாம்பார் பொடியோட மகிமைய யூஸ் பண்ணுங்க, உங்க வீட்டுல இனிமே மாமியார் மருமக சண்டை வரவே வராது. சரி ஓகே, நீங்க சொல்ற அந்த விளம்பரம் சமைக்கிற பொண்ணுங்களுக்கு ஓகே. அப்ப சமைக்காத பொண்ணுங்க எப்படிடா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி இது பண்ணுவாங்க? இதுல இருந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, சமையல் பண்ணாதான் ஒரு குடும்பத்துல போய் ஒரு பொண்ணு வந்து சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்ல வராங்களா? என்ன சொல்ல வராங்கன்னே புரியல. உங்களுக்கு எதுவும் புரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருப்பா. இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையே அப்படின்னு நீங்கள் தான்ப்பா சொல்லணும். இது மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.